வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். அமெரிக்கா, பிரிட்டன் உள்ளிட்ட வளர்ந்த நாடுகளை காட்டிலும் இந்தியா கொரோனா தடுப்பூசி இயக்கத்தை அதிவேகமாக செயல்படுத்தி வருகிறது. மனதின் குரல் நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதில் சர்வதேச சூரிய சக்தி கூட்டமைப்பை உருவாக்கியதன் மூலம் இந்தியா முன்னோக்கி நடைபெறுகிறது. பிரதமர் நரேந்திர மோடி. விவசாயிகள் தங்களது விளைபொருட்களை நாடு முழுவதும் விற்பனை செய்வதற்கு புதிய வேளாண் சட்டங்கள் கூடுதல் வகை ஏற்படுத்துகிறது. வேளாண் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர். தமிழகத்தில் 9 மற்றும் 11 வகுப்பு மாணவர்களுக்கு பிப்ரவரி 8 முதல் வகுப்புகள் தொடக்கம். மாநிலத்தில் கூடுதல் தளர்வுகளுடன் அடுத்த மாதம் 28 வரை ஊரடங்கை நீட்டித்து தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. அனைத்து திரையரங்குகளும் 100% இருக்கைகளுடன் நாளை முதல் செயல்பட அனுமதி. தமிழக அரசு. பசிபிக் பிராந்தியத்தில் சுமூக வர்த்தகம் மேற்கொள்வதற்கான டிரான்ஸ் பசிபிக் கூட்டமைப்பில் இணைய பிரிட்டன் விருப்பம். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.